வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, கற்றாழை. கற்றாழை ஆலுவீரா ரெண்டுமே ஒன்றுதான். இந்த கற்றாழை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தலைமுடிக்கு வளர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, முகத்திற்கு மலர்ச்சி, மூன்றையும் ஒரு சேர கொடுப்பது இந்த கற்றாழை. எப்படி வந்து இது அழகில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா, தலைமுடி, கண், முகம் மூணுக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜெல் இது கற்றாழை கொடுக்கறது. இந்த ஜெல்லை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கலரிங் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விருப்பம் நாட்டம் எல்லாமே இருக்குது. தலைமுடியை வந்து கலரிங் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றாழை நல்லா செய்யும். அது என்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து, கற்றாழையோட ஒரு பட்டை ஜெல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மருதாணி வந்து இலை ஒரு கப், ஃப்ரெஷ் மருதாணி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன். இப்போ இந்த மூணையுமே நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு வாரம் ரெண்டு தடவை தலைமுடியை நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வச்சு நீங்களே வந்து வீட்டில் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மருதாணியினால் ஒரு ப்ரௌன் ஆர் மெரூன் கலர் வரும். இந்த ஆலிவ் ஆயில் கற்றாழை ரெண்டுமா சேர்ந்து ஒரு கருப்பு கலர் வரும். ஸோ ஒரு மூணு கலர் உங்களுக்கு வந்து ஹேர் வில் ஃபால் இன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. ஸோ இந்த மாதிரி ஒரு கலரிங் கொடுக்குற கற்றாழையை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தொட்டியில் வளர்த்து நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால், கற்றாழை ஜெல் வே பண்ணி அது வந்து 100 grams இருக்கணும். ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த கற்றாழை ஜெல்லை நல்லா அரைச்சிட்டு அந்த நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தைலம் தயாரித்து வச்சுக்கோங்க. அது வந்து தலைமுடியில் வந்து வாரம் ரெண்டு தடவை அந்த ஆயிலை வச்சு நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கும் பொழுது, சீயக்காய் பொடி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு தலைமுடி கருகருன்னு வளர்கிறதோட நல்ல டென்சிட்டி திக்னஸும் நல்ல அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கறது இந்த கற்றாழை. அது ஏன் அப்படி அந்த மாதிரி எஃபெக்ட் அதால் கொடுக்க முடியறதுன்னாக்கா, பொதுவாக எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தலைமுடி உதிர்றது. அந்த ஸ்ட்ரெஸ்னால் தலைமுடி உதிரும்பொழுது அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல் வருது, இந்த மாதிரி ஒரு ஹீட் டெவலப் ஆகுது. இந்த பாடி வந்து ஹீட் உணரும்பொழுது அதை குளிர்ச்சியாக மாற்றி இந்த கற்றாழை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு முடியை மீண்டும் வளர்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது. இதே கற்றாழையை நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாகவே கூட அந்த ஒரு ஜெல்லை எடுத்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அது ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், அதோடு கொஞ்சம் நல்லெண்ணெயும் கலந்து தலை பூரா தலை முடியில் ஸ்கால்ப்லேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அப்படியே தடவிட்டு ஒரு 10 minutes கழித்து ஜஸ்ட் வாஷ் வித் ஒரு மைல்டு ஷாம்புவோ இல்லை கடலைமாவோ சீயக்காயோ கொண்டு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற கற்றாழை கண்ணுக்கு எப்படி குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொன்னால், தலைமுடியை வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுனால கண் நார்மலாக அந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி கற்றாழையில் வந்து கண் மை தயாரிக்கலாம். கண்ணுக்கு மை அழகு, அந்த மையை எப்படி நம்ம கற்றாழை வச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு பட்டை கற்றாழை ஜெல், ஒரு பட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன அகல் விளக்கோ இல்லை ஒரு எந்த விளக்கானாலும் விளக்கெண்ணெய் விட்டு நல்ல திரிய போட்டு அது சென்டரில் எரிய விடுங்க. இந்த கற்றாழை பட்டையை அப்படியே எடுத்து அது மேலே காமிச்சுட்டே வரும் பொழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டில் அது அந்த பட்டை எரிஞ்சு இந்த கற்றாழை ஜெல்லும் கூடவே சேர்த்து எரிய ஆரம்பிக்கும். கீழே வந்து நீங்கள் ஒரு பெரிய பேப்பர் அது மாதிரி விரித்து வச்சுட்டீங்கன்னா இந்த கருப்பாக ஆகிறதெல்லாம் அந்த தூளெல்லாம் அதில் அப்படியே விழும். மொத்தமாக எல்லாம் ஒரு பட்டை பூரா அது எரிஞ்சு ஆன உடனே நீங்கள் கீழே இருக்கிற துகள்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மைக்கூடு மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு கொஞ்சம் ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டு அதை கலந்து வச்சிங்கன்னா அந்த கண்மையை நீங்கள் இட்டுக்கும் பொழுது ஐலிட்ஸ், ஐ லாஷஸ் எல்லாத்துக்குமே நல்லது. ட்ரைனஸ் வந்ததுன்னா
இந்த கற்றாழையை கொண்டு நீங்களே தயாரிக்கிற மை வித் கேஸ்டர் ஆயில் வில் ஹெல்ப் ஃபார் த க்ரோத் ஆஃப் த ஐலிட்ஸ் அண்ட் ஐ லேஷஸ். ஐப்ரோஸில் கூட இதை நீங்கள் தடவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணாலும் இது வந்து ஹேர் முடியை வந்து அங்கே இருக்கிற முடியை வந்து நல்லா வளர செய்யும். இந்த மாதிரியான கற்றாழையை உங்கள் வீட்டிலையே நீங்கள் தொட்டியில் வளர்த்தா கூட அது வளர்ந்துடும். ஸோ கற்றாழை கண்ணே அப்படின்னு சொல்கிறத விட கற்றாழை கொடுக்கும் அழகு அப்படிங்கிறது ஹோலாகவே நம்ம உணர முடியும். இதே கற்றாழை ஜெல்லை ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் உபயோகப்படலாம். ஜெல்லை வந்து முதல்ல டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஆக்கிட்டு அந்த ஜூஸில் யூ கேன் ஆட் கொஞ்சம் பயத்த மாவு கலந்துக்கிறது, ஆர் ஏதான கடலை மாவு கலந்துக்கிறது, ஆர் ஓட்ஸ் பவுடர், பார்லி பவுடர் அந்த மாதிரி கலந்து ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் போட்டுட்டு ஜஸ்ட் கிவ் எ ஃபேஸ், யூஸ் இட் அஸ் எ ஃபேஸ் வாஷ். இட் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணினதில் அப்படின்னு நீங்கள் உணர்கிற அளவுக்கு அது ஒரு பளபளப்பை கொடுக்கும். இந்த கற்றாழை ஜெல்லை ஃபேஸில் போட்டு உபயோகப்படுத்தும் பொழுது ஃபேஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். போர்ஸில் இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாம் எடுக்கிற சக்தி இந்த கற்றாழை ஜெல்லுக்கு இருக்குது. ஸோ ஃபேஷியலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்காக உபயோகப்படுத்துகிற இந்த கற்றாழையை நிறைய எடுத்து அதிலையே கொஞ்சம் பார்லி பவுடரோ இல்லை கடலை மாவோ கொஞ்சம் கூட வந்து பால் எல்லாமா கலந்து பாதம் உச்சி முதல் பாதம் வரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே அழகு சம்பந்தமான இயற்கையான பொருள் எதுன்னா அது இந்த கற்றாழை தான். தலை முடியிலேருந்து ஆரம்பித்து வந்து ஹோலாக நீங்கள் வாஷ் பண்ணி யூ கேன் ரியலி ஃபீல் த கூல்னஸ் ஆஃப் கற்றாழை. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த எபிசோடில் இந்த குறிப்புகள்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.